श्री गणेशाय नमः गजाननं चंद्रसमानवर्णं स्वदन्तपाशांकुशलड्डुकानि हस्तैर्दधानं कमलासनस्थं विघ्नेश्वरं नौमि सदा प्रसन्नम्। दशरथ उवाच अधुना शुक्लगायास्तु वैशाखे चरितं वद चतुर्थ्याः शुभदं पूर्णं न तृप्यामि कथामृतात्। गुर्जरे सर्वशोभाढ्यं नगरं भद्रकं परं तत्र राज्यं चकारैव राजा ब्रह्मप्रियो महान् सर्वशास्त्रार्थसम्पन्नो यज्वा दानप्रियः सदा देवद्विजाधितिप्रेक्षुः शस्त्रास्त्रे पारगोऽभवत् सर्वान्द्राज्ञो वशे कृत्वा पृथिवीमण्डलाधिपः बभूव बलसम्पन्नः सर्वमान्यो महामतिः। तस्य पत्नी मृता सद्यो रजो दर्शनमात्रदः द्वितीया च कृता पत्नी समशीला नृपेर च सापि तद्वन्मृता राजन्नेवं पञ्चमृतास्ततः पत्न्यो भवन् सुदुःखार्तो राजा ब्रह्मप्रियो भवत्। राज्यं निक्षिप्य राजर्षिः प्रधानेषु ययौवनम् स्वगुरुं श्वेतकेतुं स प्रणम्य पुरतः स्थितः। இந்த பவித்திரமான பிளவநாம சம்வத்ஸரத்து வைசாக மாசத்துல இன்னைக்கு பேசிட்டு இருக்க மங்களமான அக்ஷய திருத்தீய கிருதயுகாதி, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரிஷப ரவிசங்கிரமம் விஷ்ணுபதி புண்ணியகானமும் கூடி கிடக்க நாள் முழுக்க 60 நாளைக்கும் இருக்கிற திருத்தீயா புண்ணிய திவசம். நாளைக்கு கிஞ்சித் திருத்தீய உண்டு, ஒரு நாழிகை ஒன்றரை நாழிகை, அதுக்கப்புறம் முழுக்க சதுர்த்தி. இந்த முத்கல புராணம்ங்கிற ஒரு புராணம் கணேசனுக்கு ரொம்ப பிரியமான புராணம். அதிலே சுக்லபக்ஷ கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியோட வைபவம்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வைசாக சுக்ல சதுர்த்தியோட மகிமையை நாம் இன்னைக்கு பார்ப்போம். அது இந்த மே மாசம் 15 தேதி சனிக்கிழமை. பொதுவா சுக்லபக்ஷ சதுர்த்தி மாத்தியானிக வியாபி சதுர்த்தி இருக்கிறதா நம்ம கணக்கு பண்ணிக்கிறோம். அதுல கதை என்னன்னா, சாட்சா தசரத சக்கரவர்த்தி கேட்டுக்க அவர் குருவான வசிஷ்டரே பதில் சொல்றா போல அமைஞ்சிருக்கு. குர்ஜர தேசத்துல பத்ரகம் அப்படின்னு ஒரு நகரம், அந்த நகரத்தை ஆண்டுன்றத ராஜாக்கு பிரம்மப்பிரியன் அப்படின்னு பேரு. எல்லா சாஸ்திரங்கள் அவர் அர்த்தம் எல்லாம் கத்துண்டவன், தானப்பிரியன், யஜ்வான்னு சொல்லப்பட்டிருக்கு. யாகங்கள் பண்றதுல ரொம்ப விருப்பம் உள்ளவன், தேவதைகளையும் விஜர்களையும் அதிதிகளையும் ரொம்ப விருப்பமா அவன் கவனிப்பான். சஸ்திரம் வஸ்திரம் எல்லாத்தையும் மகாபாரகன், நிபுணன், எல்லா ராஜாக்களையும் வசப்படுத்திண்டு இந்த பூமண்டலம் முழுக்க ஆண்டு இருந்தான் அந்த பிரம்மப்பிரிய ராஜா. மகாபலவான், சர்வமானியன். அவனுக்கு ஒரு சங்கட்டம் என்னன்னா, அவனுடைய அந்த ராஜபத்னியானவள் காலகதி ஆயிட்டான். உடனடியா இன்னொரு ஒத்திய அவன் கல்யாணம் பண்ணிட்டான், சமசீலா அப்படின்னு பேர். அவளும் காலகதியாச்சு. இதே போல 5 பத்னிகள், அவ்வளவு பேரும் காலகதியானதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப வருத்தம் ஏற்பட்டு, பத்னிகள் யாரும் தங்க மாட்டேங்கிறாளே, ரொம்ப துக்கத்தோட அந்த பிரம்மப்பிரிய ராஜா ராஜ்யத்தை தன் பிரதானர்கள்ட்ட மந்திரிமார்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு காட்டுக்கு போனான். அவனது குருவான ஸ்வேதகேது அப்படிங்கிறவரை காட்டுல தரிசனம் பண்ணி வணங்கி எழுந்தான். ஸ்வேதகேது ஸ்வசிஷ்யம் தம் ஆசனாதிஷு மானதம் சம்ஸ்தாப்ய குஷலத்வேன மானயாமாச ஹர்ஷிதா போஜயித்வா ச ராஜானம் மகத்த பிரச்ச காரணம் கிமர்த்தம் ராஜசார்தூல கிருதமாகமனம் த்வயா வதத்த காரணம் முக்கியம் தற்கரிஷ்யேக மாதராது. என்ன கஷ்டம், இங்கு காட்டுக்கு வந்திருக்க அவனுக்கு ஆகாரம் போட்டுட்டு குசல பிரச்சனங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சார் ஸ்வேதகேதுங்கிற அந்த ராஜாவுடைய குரு. அந்த காட்டல நீ இந்த காட்டல தன்னந்தனியா என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்து நிக்க வேண்டிய காரணம், ராஜ்ய பரிபாலனம் பண்ணவே நேரம் சரியா இருக்குமே உங்களுக்கு, அப்படி ஒன்னு வேட்டைக்கு வந்த மாதிரியும் தெரியலையே. இந்த ராஜரிஷியான பிரம்மப்பிரியன் நமஸ்காரம் பண்ணி கைகூப்பி தெரிவிச்சுண்டான். அவனுக்குண்டான பத்னி யோகம் மறுபடியும் மறுபடியும் நடந்துட்டு இருக்கு. அதை கேட்ட உடனே அந்த ஸ்வேதகேதுங்கிற மகா கானபத்தியர் தியானத்திலேயே
அந்த ராஜாவுடைய கருமாவை ஆலோசனை பண்ணிட்டு ரொம்ப கோபத்தோட குரோதத்தோட அவனை பார்த்து சொன்னாராம், நிர்பாதம மகாபாபின் சுணுமே வச்சனம் ஹிதம் விரதம் முக்கியம் சதுர்த்தியாஸ்தே ராஜ்யே நஷ்டம் விசேஷத சதுர்த்தி விரதஹீனஸ்ய கர்ம சர்வம் சுனிஷ்பலம் நாரகீச பவத்யந்தே தனரோ நாத்ர சம்சயஹ சதுர்பிஹி புருஷார்த்தைஸ்வம் வர்ஜிதோ நிதராம் நிருப சதுஃபதார்த்த தாத்ருத்வா சதுர்த்தி கதிதா புதைஹி. அடே, உன் ராஜ்யத்துல ஒத்தராதும் சதுர்த்தி விரதம் அனுஷ்டானம் பண்றதர் இல்ல, அந்த பிரம்மணஸ்பதியா இருக்காரே அந்த மகா கணேசன், தர்மார்த்த காம மோட்சம் சதுர்த்தி பல புருஷார்த்தங்களும் கொடுக்கக்கூடிய அந்த சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணாம அந்த விரதம் ஹீனமானதுனாலே மத்த எல்லாம் சுனிஷ்பலமாச்சு. அதனாலதான் இவ்வளவு விக்னம், பத்னி விக்னம், பிரதிபந்தக தோஷம் எல்லாம் வந்தாச்சு. பத்னி தங்க மாட்டேங்கிற அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வேதகேது அப்படி சொன்ன உடனே அந்த ராஜா பிரம்மப்ரியன் அவரை பார்த்து அஜ்ஞானத்தினாலே இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணாம அதனால பெரும் பாபியாயிட்டே நான், அனாச்சரணம் பண்ணதுனாலே, ஏ கருணாநிதே என்னை மன்னிக்கணும், அந்த விரதத்தோட மகிமையை சொல்லி அருளுங்கோ, யாரை பூஜை பண்ணணும், யாரு அந்த விரதத்துக்கு அதிதேவத்தை, யாரு என்ன விதி, இதெல்லாம் கேட்ட உடனே அந்த ஸ்வேதகேனுவானவர் பிரம்மபிரியனை பார்த்து சொல்றார், கணபதிக்கு ரொம்ப பிரியமான சுக்லபக்ஷ விரதத்துக்கு வரதான பேரு, கிருஷ்ணபக்ஷ சதுர்த்திக்கு சங்கடஹரான பேரு. அந்த சதுர்த்தி விரதத்து பொழுது உபவாசங்கள் இருந்து கணபதிய தூர்வாங்குரங்கள்னாலையும் வன்னிபத்திரங்கள்னாலையும் மந்தார புஷ்பங்கள்னாலையும் நாளிகேரங்கள்னாலையும் சுபக்வமான பலங்கள்னாலையும் சுகந்த புஷ்பங்கள்னாலையும் அர்ச்சனை பண்ணணும். அவர் பகவான் கணேசனுடைய நாமத்தை கீர்த்தனை பண்ணணும். இப்படி எல்லாம் அந்த விரதானுஷ்டானத்தை எல்லாம் சொன்னார். கணபதி தான் சதுர்த்தி தேவதை. அந்த கணபதி யாரு அப்படின்னு பிரம்மபிரியன் கேட்டவுடனே அவருடைய சொரூபம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே தன்னுடைய ஒரு சுவானுபூதிய அந்த ஸ்வேதகேது சொல்ல ஆரம்பிச்சார். அஹம் புரா தபோ நிஷ்டோ பூவாதிதராம் நிருப உத்தாலகம் பிரணம் எய்வ பிதரம் சாதனே ரதா ததோதி தபசா யுக்தம் திருஷ்ட்வா மாம் ஜனகோ வச ஜகாத ஸ்னேஹ சம்யுக்த சாந்திதாதா மகாயசாஹ. உத்தாலக உவாச புத்ர சாந்தியர்த்தமேவ த்வம் தபஸ்த்யக்த்வா மகாமதே குரு ஸ்ரமம் விசேஷேன ப்ரஹ்மாஹம் இதி தாரயன் கோசி த்வம் குத ஆயாதோ குத்ர கச்சசி மாம் வத சித்தே சிந்தாமணிம் தாத பஷ்ய பஷ்ய விசேஷதஹ. இந்த ஸ்வேதகேதுவானவர் தன்னுடைய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சார். இன்னொரு காலத்திலே நான் தபசு பண்ண ஆரம்பிச்சேன், பல இடங்கள்லையும் சுத்தி திரிஞ்சேன், பல தீர்த்தங்களுக்கெல்லாம் போய் படிஞ்சேன், ஆனா எனக்கு மனசுல ஒரு சாந்தி கிடைக்கல. அந்த நேரத்துல என்னை பார்த்து உத்தாலக அப்படின்னு பேருள்ளவர் என்னுடைய பிதா ஆருணி உத்தாலகன் சொல்லுவான், சாந்திக்காக தபசு பண்றிய, இங்கேயும் அங்கேயும் திரிஞ்சுட்டு இருக்கிய, எவ்வளவோ சிரமப்படுறையோ, நீ யாரு, நீ எங்கேந்து வந்த, நீ எங்க போயிட்டு இருக்க, இதையெல்லாம் நீ தெரிஞ்சுட்டிய, சித்தத்துல சிந்தாமணி இருக்கும் பொழுது அதை பாரு, தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார், உள்ளே தேடி கண்டுகொள்ளலாமே அப்படிங்கிற வசனம். பஸ்ய பஸ்ய விசேஷத சித்தே சிந்தாமணி இந்தாத, ஏ குழந்தை உள்ளுக்குள்ளேயே அந்த சிந்தாமணி இருக்காரு, எங்கெங்கயோ போறியே, வெளில போய் தேடி கண்டுபிடிச்சிட முடியுமா, அது உனக்குள்ள இருக்கிற விஷயமாச்சே, அந்த சாந்தி அந்த தப்போ சித்தி. பிதாவுடைய வச்சனத்தை கேட்டு நான் அவரை பார்த்து கேட்டேன், உம்முடைய புத்திரன் நான், அதனால எனக்கு சிறந்த சாந்தியை கொடுக்கூடிய ஞானபாதைய நீங்க தான் தெரிவிக்கணும். சிந்தாமணி உள்ளுக்குள்ள இருக்காருங்கிற அவர் யார் அப்படின்னு கேட்ட உடனே இதெல்லாம் வசிஷ்டர் தசரத சக்கரவர்த்திக்கு சொல்லிட்டு இருக்க, சாக்ஷா ஸ்வேதகேதுவே தன் சரிதத்தை அந்த ராஜா பிரம்மபிரியனுக்கும் சொல்லிட்டு இருக்கார். அந்த காட்டுல உத்தாலகர் இந்த
இந்த ஸ்வேதகேதுக்கு சொல்றார், சுனுபுத்திர மகாபாக யோக சாந்தி பிரதாயகம் ஏனத்வம் சர்வ யோகஜ்ஞோ பிரம்மபூதோ பவிஷ்யசி சித்தம் பஞ்சவிதம் பிரோக்தம் க்ஷிப்தம் மூடம் மகாமதே விக்ஷித்தம் சதைகாகிரம் நிரோதம் பூமி சம்யிதம் தத்ர பிரகாசகர்த்தா சௌஹ்ருதி சிந்தாமணி ஸ்தித சாக்ஷாத் யோகேன யோகஜ்ஞைர் லப்யதே பூமி நாசநாத் சித்தரூபா ஸ்வயம் புத்தி சித்தப்ராந்தி கரீமதா சித்தி மாயே கணேசஸ்ய மாயா கேலக உச்யதே அதோ கணேச மந்த்ரேன கணேசம் பஜ புத்ரக தேன த்வம் ப்ரஹ்மபூதத்வம் சாந்தியா யோகே நயாசியசி. எங்கேயும் போக வேண்டாம்பா, சித்தத்துல பல விதமான பரிமாணங்கள் இருக்கு. க்ஷிப்தம் பல விஷயங்கள்ல நாம இந்த சித்தத்தை நழுவ விடுறோம், அதுலேயே மூழ்கிடுறோம். மூடம் மறுபடியும் சாதகரானவன் அதுலேருந்து திருப்பியும் அந்த வஸ்துக்கள்லேருந்து அதை இழுத்துக்கிறான் விக்ஷிப்தம். அப்புறம் ஏகாகிரமா ஒரு வஸ்து தான் இருக்கு, அந்த வஸ்து அடையணும்னு ஒரு லட்சியம். கடைசியில அதுக்கு எது தடையா இருக்கோ அந்த எல்லா விதமான சித்த பூமிகள்னு சொல்லப்படுற பலவிதமான தடைகள் எல்லாத்தையும் நீக்கி தன்னை அடக்கி நிரோதம்னு பேர். அது உள்ளுக்குள்ள பார்த்தா ஒரு ஒளி சுடர் உள்ளுக்குள்ள இருக்கு. பிரகாச கர்த்தா சௌஹதி, ஹிருதயத்துக்குள்ள ஒரு பிரகாசமான ஜோதி இருக்கு, அதான் சிந்தாமணின்னு பேர். அவர்தான் சிந்தாமணி கணேசன். இது ஒரு யோகம். இந்த யோகத்தினாலே மற்ற பூமிகள் எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணிட்டு எஞ்சி இருக்கிற அந்த ஜோதி, ஹிருதயத்துக்குள்ள பிரகாசமா இருந்துட்டு இருக்கிற ஜோதி, அதுக்கு ஆறும் சாட்சி கிடையாது. அந்த ஜோதிய அது ஒரு அனுபூதி. சித்தரூபமா புத்தி இருக்கா, இந்த சித்தத்துல பலவிதமான பிராந்திய பண்றது சித்தி. அவ ரெண்டு பேரோட விளையாடிட்டு இருக்கிறவர் அந்த கணேசன், சித்தி புத்தி பதி. அந்த கணேசன மந்திரத்தினால நீ பஜனம் பண்ணு, அதனால உனக்கு நீ பிரம்மபூதனாவாய், அதனால சாந்தனாவாய், அதனால ஞானி ஆவாய் அப்படின்னு ஸ்வேதகேதுவுக்கு அப்பாவான ஆருணி உத்தாலகர் சொல்லிட்டு கடராஜனுடைய ஏகாட்சர மந்திரத்தை அவருடைய புத்திரனான ஸ்வேதகேதுக்கு கொடுத்தாராம். இதை சொல்லிட்டு பிரம்மபிரிய ராஜா பார்த்து ஸ்வேதகேது, நான் அந்த ஏகாட்சர மந்திரத்தை அப்பாவிட்டேந்து நான் சீக்கிரணம் பண்ணிண்டேன், எல்லா சித்திகளையும் கொடுக்கிற அந்த கணேசன் பிரம்மனஸ்பதி சிந்தாமணிய நான் சாதனத்தினால அடைஞ்சேன். கொஞ்சம் கொஞ்சமா கிரமேன சாந்திமா பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு மனசுக்குள்ள ஒரு பெரும் சாந்தி ஏற்பட்டது. நான் யோகி வந்தியனா இருக்கேன், அத போல நீயும் என்ன போல நீ கணநாதன பஜனம் பண்ணு. பஜஸ்வ கணநாயகம் அதஸ்தமபி ராஜேந்திர தேனேஹ பரலோகஸ்த சுகம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம், அதனால இஹ பர சௌபாகியம் உனக்கு உண்டு. பிரம்மணி பிரம்மபூதஸ்துவம் பவிஷ்யசின சம்சய, பிரம்ம சாயுஜ்யம் உனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி கணபதியோட 32 அக்ஷரம் துவாத்ரிம்ஷத் அக்ஷரஸ்தம் ததவு மனும், 32 அக்ஷரங்கள் உள்ள மனு அந்த மந்திரத்தை அந்த ராஜா பிரம்மபிரியனுக்கு, குர்ஜர தேசத்து ராஜாவுக்கு ஸ்வேதகேது உபதேசம் பண்ணார். அந்த ராஜாவும் விதியுக்தமா அந்த மந்திர ஸ்வீகரணம் பண்ணிண்டு தன்னுடைய கிரகத்துக்கு போயிட்டு, அப்போ முதல்ல வந்த சுக்லபக்ஷ வைசாக சுக்லபக்ஷ சதுர்த்தி, தத்ராதௌ சுக்லபக்ஷஸ்தா வைசாகீ ச சமாகதா சதுர்த்தி தாம் சகாராசௌ நாகரை ஹர்ஷ சம்யுதா, தன் நகரத்தில் இருக்கிற எல்லா பிரஜைகளோடையும் தானும் சேர்ந்திருந்து யதா ராஜா ததா பிரஜான்னு இந்த சுக்லபக்ஷ சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டானம் பண்ண. அவனுக்கு அந்த ஸ்திரீ தீர்காயுளோட நித்திய சுமங்கலியா இருந்தா, புத்திரன் பிறந்தான், புத்திரனை ராஜ்யத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு ராஜ்ய பரிபாலனம் நீங்க பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிவர்த்தி மார்க்கத்துல சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சார் பிரம்மபிரிய ராஜா. மந்திரம் ஜஜாப விக்னேஷம் தியாத்வா பூஜா பராயணா ரதயுக்தஸ்ததாந்தேஷ பிரம்மபூதோ பபூவஹா, கணபதியே தியானம் பண்ணி தியானம் பண்ணி விரதயுக்தனா இருந்து சுக்ல கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி விரதங்களை ஆசையா அனுஷ்டானம் பண்ணி பிரம்மபூதனானார். பிரம்மப்பிரியன் அந்த ராஜாவுக்கு பேரு. அதுக்கு தகுந்தா போல பிரம்மங்கிற சப்தம் பிரம்மனஸ்பதியான பகவான் கணேசரை குறிக்கிறது. அதனாலே பிரம்மப்பிரியேதி நாமாபூத்ததேவம் சார்த்தகம் கிருதம், பேருக்கு தகுந்தா போல பிரம்மனஸ்பதிய பஜனம் பண்ணிட்டு அந்த பிரம்மப்பிரிய ராஜாவுக்கும் சிறந்த
பிரம்மபூதனானா பிரம்ம சாட்சாத்காரமாச்சு பிரம்மனஸ்பத சுலோக பிராப்தி கிடைச்சது, கணபதி தத்துவம் எனக்கு விளங்கிட்டு மகாசாந்தி கிடைச்சது. தேன ராஜ்யா மகாபாக கானபத்யஸ்வபாவத தஸ்ய ராஜ்யே ஜனா சர்வே விரத புண்ணியேன பூமிப க்ரமேன பிரம்மபூதாஸ்தே அபவன் ஸ்வானந்தகே புரே. அந்த ராஜாவுக்கு மட்டும் இல்ல, அந்த ராஜ்யத்தில் இருக்கிற அவ்வளவு ஜனங்களும் ராஜாவோட சேர்ந்து சுக்லபக்ஷ வரதா சதுர்த்தி கிருஷ்ணபக்ஷ சங்கடஹரா சதுர்த்தி இல்லையா, முறையே உச்சி காலத்துல சதுர்த்தி வியாப்தி இருக்கும்போது வரதாவும், சாயங்கால நேரத்துல சந்திரோதய நேரத்துல அந்த சங்கடஹரா சதுர்த்தி, அதையெல்லாம் அனுஷ்டானம் பண்ணி கணபதி பிரசாதத்தான அவளுக்கும் சிறந்த சித்தி சிறந்த ஞானம் கணபதி லோக பிராப்தி கிடைச்சது. அவதூதர்கள்னு சொல்லப்படுற அந்த உத்தாலக ஸ்வேதகேது ரெண்டு பேரும் அவளும் பரம கானாபத்தியால் இப்படி அற்புதமான சரித்தம் சொல்லப்படுறது. எவ்வளவு பேர் அறிஞ்சும் அறியாமல் இந்த சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி கணபதி பிரசாதத்தான அவளுக்கு சர்வசித்தியும் கிடைச்சது. நானாஜனா விரதம் கிருத்வா ஞானதோ அஜ்ஞானதோ நிருப பபூவுர் பிரம்ம பூதாச்ச மயா வக்தும் ந சக்யதே ஏதத் வைசாக சுக்லாயாஹ சதுர்த்தியாஹ ஸ்ருணுயாத்மயஹ மாஹாத்யம் பிரபடேத்வாபி சலபே தீப்சிதம் ஃபலம். இந்த வைசாக சுக்லபக்ஷ சதுர்த்தி விரதத்தை மகிமைய யாரு கேவலம் கேட்கிறாளோ, மகாத்யத்தை சிரவணம் பண்றாளோ, படிக்கிறாளோ, பிரபடேத்வாபி சலபே தீப்சிதம் ஃபலம், அவா ரெண்டு பேருக்குமே அவ என்ன நினைக்கிறாளோ அந்த மங்களமான கர்ம சித்தியும் அவளுடைய வாஞ்சா பிரபூரணமும் ஆகும் அப்படின்னு முத்கல புராணத்துல அற்புதமா சொல்லப்பட்டிருக்கு. இந்திரவை மே மாசம் 15ஆம் தேதி சனிக்கிழமை வைசாக சுக்ல சதுர்த்தி விரத தினம் எல்லாரும் அன்னைக்கு கணபதியை முடிஞ்ச மட்டும் உபாசனை பண்ணுவோம். கணேசேதி 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 திரிவாரகம் கர்மாந்தே ஜபசீலஸ்ய நூனம் பூர்ணம் பவே த்ருவம் சிவசிதம்பரம். இது வைஷம்பாயிரம்.